பறை இடமான் என்று மிகு பஞ்சாக்கரத்தால் உறை உணர்வுக்கு எட்டா ஒருவன் பறைமகள்தான் காணும்படியே கருணை உருகொண்டு ஆடல் பேணும் அவருக்கு உண்டோ பிறப்பு அப்படிங்கிறார். பாடல் கொஞ்சம் எளிமையான பாடல் தான், படிக்கும்போது எளிமையாக தான் இருக்குது. அம்பாளுடைய பங்கு என்ன இந்த திருநடனத்திலேயே கூற? திருநடனத்தை பற்றி பேசியாச்சு. திருநடனத்தை பார்க்கணுன்னா நமக்கு என்ன வேணும்னு சொல்கிறாரு. இப்போ நம்மளால் பார்க்க முடியல, அப்போ இன்னொருத்தங்க தான் காமிக்கணும் இல்லையா? குறைந்தபட்சம் இப்போ நம்ம திருநடனத்தை பார்க்கணுன்னா ஒரு ஹெல்ப் வேணும் நம்ம இப்போதைக்கு பார்க்குறது. அது யார்? அம்பாள் தான். அதனால் அம்பாளை பற்றி விளக்குகிறார் இந்த பாடல்களே. அதாவது பேணும் அவருக்கு உண்டோ பிறப்பு. எதை பேணும்? பேணுறதுன்னா என்ன? பேணுதல்னா பாதுகாத்தல், வழிபடுதல், போற்றுதல் அப்படின்னு அர்த்தம். எதை பேண சொல்றார்? ஆடல் பேணும் அவருக்கு உண்டோ பிறப்புனர். பெருமானுடைய ஆடலை பேணணும் நம்ம எல்லாம் இல்லையா? அத செய்கையாகவே காமிக்கிறார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமானார். சாமி எதுக்கு நடனம் ஆடுறார்? அந்த நன்றி நமக்கு வேணுமா? நம்ம முதல்ல யாருக்காக நடனம் ஆடுறார் சாமி? இப்போ அப்பா நம்ம வீட்டில் எல்லாருக்கும் உழைச்சி நம்மளெல்லாம் பெரிய ஆளாக்கி விட்டுருக்கிறாங்கன்னா அப்பா மேலே நமக்கு ஒரு மரியாதை, பக்தி, பயம் எல்லாருக்கா இல்லையா? ஏன் நமக்காக அவங்க செய்கிறாங்க அப்படின்னு. அதே மாதிரி பெருமான் நமக்காக செய்கிறாங்க, என்ன வேணுமோ வேணாமா முதல்ல? அதுதான் முதல்ல எல்லாருக்கும் இருக்கணுங்கிறாங்க. அதுதான் இந்த பாட்டோடைய கருத்து. இந்த ஞானசம்பந்தர் தெளிவாக ஒரு வரலாறு மூலமாக காமிக்கிறார். மதுரையில் சமண சமயத்தை வாதலெல்லாம் வென்றதுக்கு பிறகு, அனல்வாது, புனல்வாது, சுரவாதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு நிறைவாக சாமி தரிசனம் பண்ண போகிறார். சாமி சொக்கலிங்க சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு ஞானசம்பந்த பெருமானார் போகிறார். அப்போ பாடின பதிகம் தான் வேடலாள வாயிலாயின்னு சொல்கிற பதிகம். அந்த பதிகம் பாடின செய்தியை சேக்கரார் சாமி சொல்கிறாங்க. ஒன்றும் வேறு உணர்வு இல்லைன்னு அப்படின்னு சொல்கிறாங்க சாமி அந்த பாட்டில். ஏன்? குற்றம் நீ, குணங்கள் நீ, கூடல் ஆள வாயிலாயின்னு பாடுறாங்க அந்த பாட்டில் ஞானசம்பந்தம். ஏன்? சமணர்களை 8000 பேர் கழுவில் ஏற்றியாச்சு, அதெல்லாம் குற்றம் விளைந்ததா? அது உனக்கு தான். சரி, இவ்வளோ பெரிய புகழ் கிடச்சிருக்கே அது எனக்கு உரியதா? இல்லை, அதுவும் உனக்கு தான் அப்படின்னு ஞானசம்பந்தர் கொடுக்குறாரு சாமிக்கிட்ட. குற்றம் நீ, குணங்கள் நீ, கூடல் ஆள வாயிலாய். அப்போ எனக்கு என்ன தான் பொருள், எனக்கு என்ன தான் வேலை? எனக்கு ஒன்றுமே கிடையாது. நான் யாரு? நான் ஒன்றுமே கிடையாது. அதுதான் ஒன்றும் வேறு உணர்வில்லைன்னு சேக்கையாடு சாமி காமிக்கிறாங்க. ஒளிவர மன்றுள் நீ ஆடும் கோலம், எப்பொழுதும் இடையிலாமல் ஒரு நாள் கூட விடாமல் மன்றத்தில் ஆடிக்கொண்டே இருக்கிறாய். அந்த கோலத்தை மன்றில் நான்மறைகள் ஏற்ற மானுடர் உய்ய வேண்டி. மானுடர்கள் உய்வதற்காகத்தான் இல்லையா? மானுடர்னா இந்த இடத்துல அனைத்து உயிர்களையும் குறிக்கும். எல்லா உயிர்களுக்காகவும் சாமி ஆடுறார்? மனுஷனுக்கு மட்டும்தான் ஆடுறாரா? எல்லா உயிர்களுக்காகவும் ஆடிட்டு இருக்கார். உய்ய வேண்டி நின்று நீ ஆடல் செய்கை நினைப்பதே நியமம் யாகும் என்று பூம்புகளை மன்னர் என் தமிழ் பதிகம் பாட அப்படின்னு அந்த பதிகம் பாடின செய்தியை சேகர சாமி எடுத்து காமிக்கிறாங்க. ஏன் இப்படி சொல்றார் இந்த விடலாள வாயிலாய் பதிகத்தை மட்டும் அப்படிங்கும் பொழுது அதில் ஒரு பாடல் இருக்குது. பொன்தயங்கிலங்கொளிர் நலங்குளிர்ந்த பொன்சடை, பின்தயங்க ஆடுவாய் பிஞ்சகா பிறப்பிலே, கொன்றையும் முடியினாய் கூடலால வாயிலாய், நின் தயங்கி ஆடலே நினைப்பதே நியமமே அப்படின்னு தேவாரம் என்ன சொல்றாரு? நீ தயங்கி ஆடல், நீ எப்படி தயங்கி ஆடுற? தயங்கினா ஆடிட்டு ஆடுறது நடந்த கைகால் ஆடி ஆடி ஆடுறாளே சாமி. அதை நினைப்பதே நியமம். நியமம்ங்கிற நியமம்னா என்னன்னா நம்மளுடைய ருட்டீன் வாழ்க்கை இல்லையா? காலையில் எழுந்திருக்கணும், ப்ரெஷ் பண்ணணும், சாப்பிட்ணும், சமைக்கணும், அனுஷானம் பண்ணணும், அப்புறம் வேலைக்கு போகணும், மத்தியானம் சாப்பிடணும், திரும்பி மூணு வேலை பார்க்கணும், திரும்பி வீட்டுக்கு வரணும், சமைக்கணும், சாப்பிடணும், தூங்கணும். இதுதான் நியமமாக நம்ம வச்சுக்கிறோம் இல்லையா? இந்த நியமங்களுக்கு இடையிலேயே பெரிய நியமம் என்னென்னா பெருமான் நமக்காக ஆடிக்கொண்டே இருக்கிறார் அப்படின்னு அந்த ஆட்டத்தை நினைச்சிக்கிட்டே இருக்கணும். அதுதான் நியமம்ங்கிறார் ஞானசம்பந்தர். புரியுதா? அப்போ நின் தயங்கி ஆடலே நினைப்பதே நியமமேன்னு ஞானசம்பந்தர் சொன்னதை இங்கே சேகர சாமி எடுத்து காமிக்கிறாங்க. ஒளிவர மன்றும் நிறைந்து நீ கோலம், அதை நினைக்கிறதே என்னவா? நியமம்னு. அதுதான் இந்த இடத்துல சொல்கிறாரு, ஆடல் பேணும் அவர்க்கு அப்படின்னு. ஆடலை பேணுவதுனா என்ன? பெருமானுடைய திருநடனத்தை நமக்காக ஆடிக்கொண்டே இருக்கிறாருங்கிறது எப்பொழுதும் நினைத்துக்கொண்டே இருப்பது. நடராஜ பெருமானையும் நினைத்துக்கொண்டே இருக்கணும் எப்பொழுதும். ஏன் ஆடுறார்? ஏன் ஒரு ராஜா நினச்சி பார்த்தாரா இல்லையா? பரதம் கற்றுக்கிட்டாரு, அவருக்கு நாட்டியம் ஆடுறதுடைய கஷ்டம் என்னங்கிறது அப்போ தான் தெரியுது. பாண்டியராஜா சாமியை பார்க்குறாரு, ஒரு தினைக்கும் ஆடிக்கிட்டே இருக்காரா? அப்போ எப்படி வலிக்கும் காலை இருக்குன்னு நினைக்கிறார் அந்த ராஜா. ஒரு நாள் ஆடினதுக்கே நமக்கு ரொம்ப வழி வலிக்குது, தினைக்கும் ஆடுறாரே அவருக்கு அப்படி நினைக்கிறோம் நம்ம சாமியை. அவர் ஒருபடி மேலே போய் கால் மாதிரி ஆடுனே கேட்குறாரு சாமியை. கால் மாதிரி ஆடுன்னா வயிற்றில் கத்தியால் குத்திப்பேன். சரி சரி, நில்லு நில்லு, காலை மாறி ஆடுறது, காலை மாறி ஆடுறாரு சாமி. மதுரையில் கால் மாறி ஆடி காமிச்சிருக்காரு சாமி. அங்கே மட்டும் வலது திருவடி தூக்கி ஆடிக்கிட்டு இருப்பார் மதுரையில்.
அப்படி எப்போதும் பெருமானுடைய திருநடனத்தை நம்ம நினைக்கணும். அதுதான் ஆடல் பேணும் அவர். எப்படிப்பட்ட ஆடல் அது? எங்கு நடக்குதுன்னா, பறை இடமா நின்று அப்படின்னார். பறைனா பறைனா என்ன? அம்பாள். இவர் பரன், அவங்க பறை இல்லையா. இடம்னா வெரி குட், ரெண்டு பொருளும் சொல்லிட்டீங்க ரெண்டு பேர். இடம்னா லெஃப்டையும் வச்சுக்கிங்க, பிளேஸ் அம்பலமே வச்சுக்கோங்க. அப்போ பறையை இடமாக வைத்து கொண்டு ஆடுகிறார், பறையையே இடமாக வைத்தும் ஆடுகிறார். இரட்டரும் மொழிதலங்க. திருவருளையே இடமாக வைத்துக் கொண்டு ஆடுறாரா இல்லையா? இல்லைன்னா நமக்கு இப்படி நடனம் தெரியும்? நடனம் தெரியாது. அதனால அவர் ஆடக்கூடிய அம்பலம்ங்கிறது என்னதுதான், திருவருனுடைய வடிவம் தான். அப்போ எங்கே யார் பக்கத்தில் வச்சு, இடது பக்கத்தில் யார் இருக்கா? அம்பாள் இருக்கிறா, இடது பக்கத்தில் நிற்கிறார், இடது பாகத்திலையும் இருக்கிறா அம்பாள். அது தூக்கிய திருவடி யாருடைய திருவடி தான்? அம்பாளுடைய திருவடி தான். தூக்கிய திருவடியே என்னது தான், இடது பாதம் தான். திருவருளுடைய வடிவமாகவே இருக்கக்கூடிய இடது பாதம் அப்படின்னு காமிக்கிறோம். அப்போ பறை இடமாக நின்றுங்கும் பொழுது அந்த இடம் ரெண்டு பொருளை குறிக்குதுங்க. ஒன்று லெஃப்ட் சைடையும் குறிக்குது, இன்னொன்று அந்த ஸ்பேஸ் ஆடக்கூடிய இடமாகவும் இருக்கு. திருவருளை இடமாக கொண்டு ஆடுகிறார், திருவருளை இடமாக வைத்து ஆடுகிறார். புரியுதா? பறை இடமாக நின்று மிகு பஞ்சாக்கரத்தம். எப்படி ஆடுறார்? ஐந்தெழுத்தே வடிவமாக நின்று ஆடுகிறார். அது நம்ம வரும் கீழே உள்ள பாடலெல்லாம் பார்த்துட்டோம், எப்படி திருவைந்தெழுத்து வடிவமாகவே சாமி ஆடுறார் இல்லையா. சேர்க்கும் துடி சிகரம், சிக்கனவாவி சிகரம்லாம் பார்த்தோம் இல்லையா. பஞ்சாக்கரத்தில் வடிவமாக நீங்கள் நமசிவாயன்னு பார்த்தாலும் அந்த நடனத்தில் வடிவம் இருக்கிறது, சிவாயனமான்னு பார்த்தாலும் அந்த நடனத்தில் என்ன இருக்குது, வடிவம் இருக்கு. அதுதான் இங்கே சொல்கிறாரு, பஞ்சாக்கரத்தால் உரை உணர்வுக்கு எட்டா ஒருவன். யார் ஆடுறது இதில்? உரை உணர்வுக்கு எட்டாத ஒருவன் ஆடுகிறான், அது சிவபெருமான். உரைனா பேசுறதுன்னு அர்த்தம். சொல்லால சொல்ல முடியுமா சாமியோட குணங்கள்னா? முடியாது இல்லையா. ஏன் அருளாளர்களே சொல்ல முடியாது ஆடுகிறாங்க. எப்படி நான் சொல்றது உள்ளதுக்கு, என்னொருவன் என்னொருவன் தான் ஏது? அம்மையார் கேட்கிறாங்க, அன்றும் திருவுருவம் காணாதே ஆட்பட்டேன், இன்றும் திருவுருவம் காண்கிறேன், என்றும் தான் நொம்பிரான் உருவம் என்பார்கட்கு என்னுரைக்கேன். நொம்பிரான் உருவம் அப்படிங்கிறது பாட்டு நினைவு. என்னுரைக்கேன்னா உன்னுடைய படிவத்தனை என்னன்னு சொல்றது. உனக்கு நான் ஆட்படும் பொழுதே உன்னோட திருவுருவத்தை நான் பார்க்கல. இன்னைக்கு திருவாலங்காட்டில் உன்னோட திருவுருவத்தை பார்க்குறேன், ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி ஆடுறேன், ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கிறேன். அப்போ இதில் தான் உன்னுடைய சரியான வடிவம்னு சொல்ல முடியல. உன்னோட பெருமானுக்கு இதுதான் வடிவம், எது வடிவம்னு யாராவது கேட்டாங்கன்னா நான் என்னன்னு சொல்றது அப்படின்னு அம்மையாரை கேட்குறேன் இல்லையா. அப்போ உரையினால சொல்ல முடியாது. அப்புறம் உணர்வுக்கு, சரி உணர்ந்துடலாமா? சொல்ல முடியாது, நம்ம தான் ஃபீல் பண்ணலாம்னா, நம்ம எந்த அளவில் ஃபீல் பண்ணோமோ அது நம்ம அளவுக்கு தான், அடுத்தவங்களுக்கு அது வேறு மாதிரி இருக்கலாம், இன்னொருத்தவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கலாம். அதனால் உணர்வுக்கும் உரைக்கும் பெருமான் அகப்படாதவர். அகப்பட்டாலும் கூட அந்த அளவு தான் அவருன்னு கிடையாது, அதுக்கு மேலே இருப்பார். அதனால தான் கற்பனை கடந்த சோதி. கற்பனை பண்ணி என்ன பண்ண முடியாது? அதை சொல்ல முடியாது, எழுத முடியாது, காட்ட முடியாது. யாவரே எழுத வல்லார் சாமி கேட்குறாங்க. யாராவது வரைஞ்சி காட்ட முடியுமா சாமியை? வரைய முடியாது. யாவரே எழுத வல்லார்னு கேட்குறாங்க. அப்போது படமாக வரைய முடியாது, மனதால் நினச்சி சொல்ல முடியாது, அப்புறம் வாயாலையும் சொல்லி விளக்க முடியாது. அது அனுபவத்தில் மட்டுமே தான் கிடைக்கும். அந்த அனுபவம் கூட நமக்கு கிடைத்தது மட்டும்தான் நம்ம அளவு. அது அடுத்தவங்க அப்பர்சாமி அனுபவித்தளவே நம்ம அனுபவிச்சோமான்னு நமக்கு தெரியாது. அப்பர்சாமி எவ்வளோ அனுபவிச்சாருங்கிறது யாராலும் சொல்ல முடியாது. அதனால் இவர் கைலாயத்துக்கு போகிற வரைக்கும் வர்ணிக்கிறாரு, அங்கேருந்து வந்து இங்கே கைலாயத்தை பார்க்குற வரைக்கும் வர்ணிக்கிறார் சேக்கையார் சாமி. கைலாயம் பார்க்கறது சொல்கிறாரு இல்லையா. வெள்ளி வெற்பின் மேல் மரகத கொடியுடன் விலங்கு தெல்லு பேர் ஒளியின் மேல் அப்படிங்கிறார். ஒரு பக்கம் வெள்ளி மலை போல் சாமி உட்காந்துருக்கார், ஒரு பக்கம் மரகத மலை போல் அம்பாள் உட்காந்துருக்காங்க, வெள்ளையும் பச்சைமா ரெண்டு பேர் உட்காந்துருக்கிறாங்க. ஆ, வெள்ளி வெற்பின் மேல் மரகத கொடி அப்படிங்கிறாங்க. ஆனால் அப்புறம் சாமி அதை பார்த்து என்ன ஃபீல் பண்ணாருங்கிற சேகர சாமி சொல்லலை. ஏன், அண்ணலாருக்கு தொண்டனா அண்ணலாருக்கு அங்கே நிகழ்ந்தது ஆறுரைக்க வல்லார் அப்படிங்கிறார். அப்புறம் சாமி கைலாயத்தை பார்த்து என்ன நினைச்சார், என்ன இன்வைட் பண்ணார், யாராலும் சொல்ல முடியுமா? சேக்கடர் சாமியை விட்டார் அதை, ஏன் சொல்ல முடியாது. அந்த அனுபவம் எப்படிப்பட்டதுங்கிறது, அண்ணலாருக்கு அங்கே நிகழ்ந்தது ஆறு உரைக்க வல்லார், முடியாது. அப்போ அவர் தான் உரை உரை உணர்வுக்கு எட்டா ஒருவன், உரையினாலும் உணர்வினாலும் வர்ணித்து சொல்ல முடியாத ஒருவன்.
அவர் வரைமகள் தான் காணும்படியே, வரைமகள்னா அம்பாள், வரைனா மலை, மலைமகள் உமாதேவி இல்லையா, அவங்க காணுகிறார்கள் நடனத்தை. ஏன் காணுறாங்க அம்பாள்? அவங்க பார்த்து நமக்கு சொன்னாதான் அம்மா சாமியோட திருநடனம் தெரியும் அப்படிங்கிறது. அதனாலதான் அம்பிகாகுருன்னு பேர். நம்ம கணேச கமலா சதாசிவா சதாசிவாதி சப்தகுரு அப்படின்னு நமக்கு வழிபாடு இருக்கு. குரு பூஜையில் மகா கணபதி, கணபதி குருநாதராக இருக்கிறார், லக்ஷ்மி குருவாக இருக்கிறாங்க, சதாசிவ குரு, அனந்த குரு, ஸ்ரீகண்ட குரு, அம்பிகா குரு, ஸ்கந்த குரு, விஷ்ணு குரு, பிரம்மகுரு அப்படின்னா ஏழு குரு இருக்கிறாங்க நம்ம. ஏழு ரெண்டு சேர்த்த ஒம்பது, கணபதியும் மகாலட்சுமி சேர்த்தம். அதில் ஒரு குரு அம்பிகா குருன்னு. அம்பாள் நமக்கு அம்பிகா குருவாக இருக்கிறாங்க, அவங்க தான் வரைமகள்னு இங்கே காமிக்கப்படுறாங்க. என்ன பண்ணுறாங்க? பாலுன் குழவி பசுங்குடற் பொறாது என நோயுன் மருந்து தாயுண்டாங்கு அப்படின்னு குமரகுருவருடைய பாடல் சுகாமி அம்மை திதியில் சிதம்பரம் மூனிக்கோவையில். அம்மா குழந்தைக்கு மருந்து கொடுக்கணும்னா அந்த மருந்து இவங்க சாப்பிட்றாங்க, ரொம்ப பச்சை குழந்தையாக இருந்ததுன்னா. ஏன், தாய்ப்பால் வழியாக அது அப்படியே போகும் அந்த குழந்தை. அம்மா பீட்ரூட் சாப்பிட்டாங்கனாக்க குழந்தை சாப்பிட்ட மலத்தில் கழியும் இல்லையா. கீரை சாப்பிட்டாங்கன்னா கீரை சாப்பிட்டது போல் குழந்தை மலத்தில் தெரியும். அந்த அளவுக்கு தாயினுடைய பாலிலே வீரியம் குழந்தைக்கு செல்லுது. அப்போது குழந்தைக்கு ஒரு மருந்து கொடுக்கணும்னா அந்த மருந்தினுடைய வீரியத்தை குழந்தையுடைய குடல் பொறுத்துக்காது, பசுங்குடல். அதனால் அம்மாவே அந்த மருந்தை சாப்பிடுவாங்க. சாப்பிட்டாங்கன்னா அந்த மருந்தினுடைய சக்தி தாய்ப்பால் வழியாக குழந்தைக்கு போகும் அப்படின்னு பார்ப்போம். உண்டா இல்லையா? அம்மா பலாப்பழம் நீங்கள் விடாமல் சொல்லுவாங்க இல்லையா? குழந்தை கூட பால் கொடுக்குறவங்க குழந்தை பால் பலாப்பழம் நீங்கள் விட, ஏன் பலாப்பழம்னா குழந்தைக்கு மாந்தம் வரும், வயிற்றால் போகும்பாங்க. அதுபோல் மருந்து சாப்பிட்டா குழந்தைக்கு போகுது இல்லையா? அதுபோல் சாமியோட நடனத்தை அம்பாள் பார்த்து நமக்கு கொடுக்குறாங்க. பாலும் குழவி பசுங்குடர் பொறாது என நோயுன் மருந்து தாய் உண்டாங்க. அதுபோல் திருவம்பலத்திலே ஆளக்கூடிய நடனத்தை நமக்கு காண்பிக்கக்கூடியவளாகிய சோகாமசுந்தரி தேவி அம்பாள், அவள் தான் வரைமகள். தன் காணும்படியே அருமான வால்முகத்தால் அமர்ந்து காண அமரர்கணம் முடிவணங்க ஆடுகின்ற பெருமான் அப்படின்னு அப்பர் சாமி தேவாரம். அருமான வால்முகத்தால் அமர்ந்து காணுகிறாள் அம்பாள் சாமி பாட ஆடுறதை உட்காந்து பார்க்குறா. அவங்க பார்த்ததுக்கு பிறகு தேவர்களுக்கு புரியுது அந்த நடனத்துடைய விளக்கம். அமர்ந்து காண அமரர்கணம் முடிவணங்க ஆடுகின்ற பெருமானை, பெரும்பற்ற புளியூரானை, பேசாத நாளெல்லாம் பிறவான் ஆளு அப்படிங்கிறது தேவார் இல்லையா. அதனால வரைமகள் தான் காணும்படியே கருணை உருக்கொண்டு. இப்போ கருணைனா யாரு? அதுவும் அம்பாள் தான் இல்லையா. இப்போ அம்பாளை இடமாக கொண்டு, அம்பாளை இடத்திலேயே வைத்துக்கொண்டு, அம்பாளையே பார்க்க வச்சு, அம்பாளையே வடிவமாக கொண்டு ஆடுறார். அப்போ உள்ளிருந்து ஏக்கிறது மட்டும்தான் விரும்பியது, எல்லாம் என்னதுதான் இங்கே தெரியுது. அம்பாள் திருவருள், 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 திருவருள். இந்த உலகத்தில் நம்ம சாமி சம்பந்தமாக எதாக போச்சாலும் என்னது தான், அது திருவருள் தான். முக்தி நிலையில் மட்டும்தான் பெருமானை நம்ம அறிய முடியும். முக்தியில் மட்டும்தான் சிவம்ங்கிற தன்மை நம்ம அடையிறோம். அது வரைக்கும் என்னது தான், திருவருளை மட்டும்தான் நம்ம அடையோ, திருவருள் தான். அதனால தான் எங்க கோமா நண்பருக்கு முன்னி அவள் சுரக்கும் மின்னரும். சாமி முக்தியில் தான் அருள் பண்ணுவார். முக்திக்கு போகிற வரைக்கும் யார் ஆச்சு போகிறது? அம்பாள் தான் கொண்டு போகிறாங்க, கையை பிடிச்சி கொண்டு போகிறாங்க தாய் மாதிரி இல்லையா. பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வலைங்கிறார். அப்போ உருக்கொண்டு ஆடல் வேணும் அவருக்கு. இப்படியாக அம்பாளை இடமாக கொண்டு, அம்பாளை இடத்துல வைத்து, அம்பாள் பார்க்கும்படியாக அம்பாளையே வடிவமாக கொண்டு ஆடக்கூடிய அந்த ஆடல் பேணும் அவருக்கு உண்டோ பிறப்பு நம்முடைய கிடப்பு உண்டோ கிடையாது, பிறவி கிடையாது அப்படின்னார் இல்லையா. ஆனால் அந்த பிறவி வேணும்னே கேட்குறார் அப்பர் சாமி. ஏன், நடராஜரை பார்க்கணுங்கிறதுக்காக பிறவி வேணுங்கிறார். மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தை. குனித்த புறவும் கொவ்வை செவ்வாய் குமிழ் சிரிப்பும், இந்த சிரிப்பை பார்க்கணுங்கிறதுக்காக இது மனுஷனாக பிறக்கணுங்கிறார். அந்தளவுக்கு அப்போது இந்த பிறவி மனுஷனாக தானே நம்ம இருக்கிறோம், அதை பயன்படுத்திக்கலாமே. அதுதான் அதில் கருத்து. திரும்பி மனுஷனாக பிறக்கணும்னு அர்த்தம் கிடையாது. மனுஷனாக இப்போ பிறக்கணுன்னா இப்போ மனுஷனாக பிறந்தவன் பார்க்குறானா பார்க்கலையா, அதுதான் கேள்வி. அப்போ போய் பார்க்கணும். வாய்த்தது நம் தமக்கு இது ஒரு பிறவி மதித்திடுமின் அப்படின்னா பிறவியை மதிக்கணும். ஏன், ஊனடைந்த பிறவியின் பயனே தானடைந்த உறுதியை சாருமாள், தானடைந்த மலர்பொழில் தில்லையுள் மா நடம் செய் வரதர் போற்றால் தொழ. எதற்கு பிறவி எடுத்தோம்? அந்த நடராஜாவை போய் வர்ஜனம் பண்ணுறதுக்காகவும் அவரை தொழுவதற்காக தான் பிறவியை எடுத்துக்கிறோம். மற்றதுக்காக இந்த பிறவி கிடையாது. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக, குழந்தை பத்திரத்துக்காக, வேலைக்கு போகிறதுக்காக, சம்பாதிக்கிறதுக்காக, அதெல்லாம் சப்ஸ்டியூட்டு. பக்கத்தில் சேர்ந்து செய்ய வேண்டிய விஷயம் இருக்கு. சப்ஸ்டியூட்னா இணையம், அதுக்கு பதில் உள்ளதோ. அதுக்கு அதுக்கு பேர் என்ன, இல்லை இல்லை, சைடு வேலைக்கு என்ன சொல்கிறோம், என்ன
சப்ளிமெண்ட் துணை, சப்ளிமெண்ட், சப்ளிமெண்ட் விஷயங்கள், கல்யாணம் பண்ணிக்கிறது, குழந்தை பத்துக்கிறது, சம்பாதிக்கிறது, இதெல்லாம் மெயின். என்னது மானுட பிறவிதானம் வகுத்தது மணவாக்காயம் ஆனிடத்து ஐந்து மாடும் அரண்மனைக்காக ஒன்றோ அப்படின்னு கேட்கிற. எதுக்கு பிறந்தோம் நம்மெல்லாம்? அரண்மனைக்காக பிறந்தோன்னு சித்தியார் சொல்லுது. அதை விட்டுப்பட்டு மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். வேணும் அவருக்கு உண்டோ பிறப்பு, அப்படி செஞ்சாக்கா அவங்களுக்கு பிறவி இல்லை அப்படிங்கிறது இந்த பாடலுடைய விளக்கம். விளங்குச்சா? நாதாந்த நாடகத்தை நன்றா அருள் செய்தீர், ஓதி எழுத்தஞ்சும் உள்ளபடி தீதரவே, ஐஞ்செழுத்து ஈதாகில் அழியும் எழுத்து ஆய்விடுமோ, தஞ்ச அருள் குருவே சாற்று அப்படின்னு கேட்கிறார். இப்போ 38 பாடல், உங்களுக்கு 39 கூட இருக்கலாம், 38 தானே பார்த்த பாடல் வரைக்கும், 38 இல்லையா, 38 பாடல் வரைக்கும் பல விஷயங்களை சொல்லி நடனத்தை பற்றி விலைக்கு முடிச்சிட்டார். சாமி இடத்துல நடனம் எப்படிப்பட்டது அப்படின்னு. ஆக்சுவலாக இன்றைக்கி உங்கள் வகுப்பை நிறைவு பண்ணலாம், உங்கள் நேரமும் இருக்குது, ஆனால் 10 பாடல் வரைக்கும் பார்த்துட்டு நான் வகுப்பு நிறைவு பண்ணல, நான் சார் வந்திருக்கிறேன். ஏன்னா இன்னொரு வகுப்பு நம்ம வச்சு பண்ணலாம், நமக்கு நிறைய நேரம் இருக்குது. அடுத்தடுத்த வாரம்லாம் என்ன வகுப்பு எடுக்குதுன்னு எனக்கே தெரியல, ஏன்னா அவங்களுக்கு மே மாதம் தான் எக்ஸாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆகஸ்டா? ஆமாம், ஆகஸ்ட் போயிருந்தேன், ஆகஸ்ட் சொல்லியிருக்கிறேன், ஆகஸ்ட் தான் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அப்படியா, சரி பாப்பா என்ன சொல்றாரு, வந்து பண்ணிட்டு வர்றாரு, அவர் தெரிஞ்சிருவாரு. அதுக்கு பிறகு நான் என்ன பாடம் எடுக்கிறேன் உங்களுக்கு தெரியல. பெரியபுராணந்தான் உங்களுக்கு எடுக்க வேண்டிய பாட்டு, பெரியபுராணந்தான் தனி கிளாஸாக போயிட்டு இருக்கு. அதனால சரி என்ன பேசுறதுன்னு எனக்கு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா உங்களுடைய உங்களுக்கு கொஸ்டின் பேங்க் கொடுத்துட்டாங்களா? தேவர திருட்டு எடுக்கலையா? அவரு தேவார அருள்முறை திரட்டுன்னு ஒரு பாடம் இருக்கு அவங்களுக்கு. இருக்குமே தேவாரத்தில் இருக்கே, வேதம் ஆகமம் பண்ணிடதம் புராணம் இதிகாசம் திருமுறைகள் சாத்திரங்கள் இவற்றின் அறிமுகம் தேவாரத்திரட்டு ஒரு பாடம் இருக்குது. இப்போ சைவ சமய வரலாறு அவர்கள் எடுத்துட்டுருக்காரா? உண்மை இழக்க முடிய போகுது. திருவரு பயணம் எடுக்கணும். பெரிய புராணம் 63 நாயன்மார் வரலாறு. சமய ஒழுக்கம் பற்றி பேசலையே அவர். சமய ஒழுக்கங்கிறது ஒரு தனி புத்தகம் அவ்வளோதான். அது ஆக்சுவலாக அந்த சமய ஒழுக்கம் நம்ம எப்படி சமயத்தை ஒழுகிறோங்கிறது மாதிரி இருக்கும்னு நம்ம எதிர்பார்த்து நானே அந்த புத்தகத்தை படித்தேன். அது அது மாதிரி இல்லை. அந்த டீட்டெயிலாக அந்த சரி அந்த புத்தகத்தை சொல்லித்தரேன் அப்போ நான் உங்களுக்கு அடுத்தடுத்து வர வகுப்புல இந்த பாடம் முடிச்சுட்டு தேவார திரட்டும் சமய ஒழுக்கமும் பார்ப்போம். நம்ம சமய ஒழுக்கம் புத்தகம் உங்களுக்கு இங்கே இருக்கான்னு தெரியல. போட்டிருக்காங்களா? உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா? அது இல்லை, அது கிடையாது. சமய ஒழுக்கம்னே தனி புத்தகம் இல்லை, ஒரு பழைய புத்தகம். அது பதிப்பிச்சிருக்காங்களான்னு தெரியல. சமய ஒழுக்கம்னு புத்தகம் ஆக்சுவலாக ஒரு புத்தகம் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ வந்திருந்தாங்கன்னா அப்போ எல்லாரும் கிடச்சிருக்காங்க. அப்போ வராத இருந்தால் கிடச்சிருக்காது. ஒரு புத்தகம் வந்துச்சுன்னா அது எல்லாருமே வந்துருக்கும். சமய ஒழுக்கம்னு ஒரு புத்தகம் உள்ள பிரிச்சிருக்கோம். அது ரொம்ப பழைய பதிப்பு. அது ஒரே புத்தகம் தான் நிலையத்தை இதில் மடத்திலே இருந்துச்சு. அது பேப்பரை பரட்டும் போதே முறியும் பேப்பர். அவ்வளோ பழைய புத்தகம் அது. அதை வச்சு நானே படித்தேன். எங்கள் வீட்டில் வச்சுருக்கேன் இன்றைக்கி அந்த புத்தகம். இங்கே கிடைக்குதான்னு பார்க்கணும். அதில் இன்ட்ரடக்ஷன்ஸ் தான் இருக்கும். முழுக்க சமயத்தை பற்றின எல்லா விஷயங்கள் இருக்கும். நான் பார்ப்போம். உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேங்க் இருக்கா? இதுதானே இது இல்லையா? சரி அப்போனா செகண்ட் இயர் படித்த எழுதுனாங்க இல்லையா, அவங்கள்ட்ட இருக்கும் கொஸ்டின் பேங்க் இருக்கும். அவங்க போன வருஷம் படித்து எழுதிருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட வாங்கி அதில் என்னென்ன சமய ஒழுக்கம் பற்றி வந்திருக்குங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். கொஸ்டின் பேங்க் உங்களுக்கு குடிக்கல கொடுக்கல யாருமா? உங்களுக்கு கொஸ்டின் வந்து அதுலேருந்து தான் வரும். அந்த நீங்கள் நீங்கள் கிளாஸ் வந்தாலும் வரலனாலும் அந்த புக்கை மட்டும் நீங்கள் படிச்சுருந்தாலும் பரிச்சுதில்லாம். அதில் உள்ள கொஸ்டின் அதில் உள்ள ஆன்சர் நீங்கள் எழுதினாலே போதும். மற்றதெல்லாம் நாங்கள் சொல்கிறத நீங்கள் அதில் எழுதி காமிச்சு உங்களோட திறமை உங்களுக்கு எவ்வளோ தூரம் புரிஞ்சு. அதில் உள்ள கேள்விகள் வரும். ஆமாம்,
முதலாம் ஆண்டு தடி புத்தகம் ரெண்டாம் ஆண்டு அவங்களுக்கு கொடுத்து உங்களையும் தரகாத இல்ல இல்ல ஏன் ரெண்டாம் ஆண்டு படத்திலேயே படிக்க போறீங்க? அவங்க சித்தி அவங்களுக்கு சிவபிரகாசம், அவங்களுக்கு பாடம் சிவபிரகாசம் திருக்கலைட்டர் படியாரு, அப்புறம் உந்தியார், இதெல்லாம் அவங்களுக்கு உள்ள பாடம், உங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. அந்த புத்தகத்தில் உள்ள விஷயங்கள் நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கனாலே அதில் உள்ள கேள்வி தான் அதில் கேட்பாங்க, அதில் உள்ள ஆன்சர் நீங்கள் எழுதினாலே போதும். பேப்பர் நாங்கள் தான் திருத்த போகிறோம், பார்க்க போகிறோம். நாங்கள் போன தடவை எப்படி மார்க் போட்டோம்னாக்க, எழுதியிருந்தாலே மார்க் அப்படின்னு தான் மார்க் போட்டோம். சில பேருக்கெல்லாம் நான் நீல பேனாவில் எழுதி மார்க் போட்டேன், எழுதலாம் இங்கிலீஷ் எழுதலாம், நீல பேனாவில் அவங்க ஸ்பேஸே அவங்க சில மார்க் போடுறதுக்கே அவங்க கொடுக்கவே இல்லை. அட்டன் பண்ணி நீங்க உங்களுக்கு மேட்ரு புரியுது, விஷயம் உங்களுக்கு தெரியுதுன்னு எங்களை நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணா போதும், அந்த அளவுக்கு பண்ணா போதும். ஓரளவு அட்டன் பேப்பர் அங்க பண்ணல, மடத்துக்கு போகும் பேப்பர், அதனால நீங்க எழுதிதான் ஆகணும். அது உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். இப்போ இந்த செகண்ட் இயர் பார்த்தீங்கன்னா யூனிட்டியா இருக்காங்கல்ல, அது காரணமே எக்ஸாம் தான். அது வரைக்குமே இவங்க யார் அவங்க யாருன்னு தெரியாமல் தான் எல்லாம் இருந்துட்டு இருந்தாங்க. இந்த எக்ஸாம் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எல்லாரும் வந்து இங்கேயே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணாங்க, எல்லாரும் இந்த கொஸ்டின் அப்படி அந்த கொஸ்டின் அப்படி அது கேன்சர் இது கேன்சர்னு எழுதி எழுதி அவங்களுக்குள்ள ஒரு யூனிட் உண்டாயிடுச்சு. அதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு இந்த வருஷத்துடைய செகண்ட் இயரே அவங்க என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு இந்த கிளாஸோடைய ஒரு இது தெரில அவங்களுக்கு, அப்போ தான் அவங்களுக்கு ஒற்றுமையாக இருக்குது. அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் பாருங்க, எக்ஸாம் வரும்போது உங்களுக்கு ஒரு என்ன மாதம் நடக்குது, ஏப்ரலா மே ஜூன் ஜூலை, இன்னும் மூணு மாதம் இருக்கு. கொஸ்டின் அதில் உள்ளதெல்லாம் பேசுவோம், பிரச்சனை இந்த பேப்பரில் உள்ளதெல்லாம் பேசலாம். நம்ம பேசுறது எல்லாமே இதாக இருக்கும், அதில் புது விஷயங்கள் தான் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம பாடத்தில் பேசாத விஷயங்கள் தான் அதில் இருக்கும். சமய ஒழுக்கம் விஷயத்தையும் தேவார அருள்முறையில் நிறைய பதிகங்கள் இருக்கும், அந்த பதிகங்களில் உள்ள விஷயங்கள்லாம் பேசணும். பதிக வரலாறு என்ன, இந்த பதிகத்தில் என்ன ஹிதயமாக என்ன பேசியிருக்கிறாங்க அப்படின்னு விஷயம் மட்டும் கேட்டிருப்பாங்க. இப்போ இந்த இந்த பதிகத்தில் என்ன பேசப்பட்டிருக்குது, இந்த விளக்கம் எழுதுகள்லாம் இருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு எழுதிதான். ஆக்சுவலாக 100க்கு 100 மார்க்லாம் நாங்கள் போட்டிருக்கோம், இன்னொன்று பேர் அந்த அளவுக்கு அவங்க எழுதி 100க்கு 100லாம் மார்க் நான் போட்டிருக்கேன். அதை குறைக்க முடியாத அளவுக்கு அவங்க எழுதியிருந்தாங்க பேப்பரில். இதில் சில பேர் வந்து நம்பரே போடாமலே எழுதாமே அதை எழுத மார்க் போடணும்னு ஆசைப்பட்டா கூட போடுறதுக்கு இடம் கொடுக்காமலே எழுதிட்டு போயிட்டாங்க. பரிச்சு 2-3 கொஸ்டின் பண்ணி அண்டர் 35 மார்க் பாஸ் மார்க்கு, 35 மார்க் போடுறதுக்கு இடம் கொடுக்கவே இல்லை எங்களுக்கு. அவங்களுக்கு தான் என்ன பண்ணுறது, அப்புறம் சொல்லிட்டு நீல பேனாவில் நம்பரை போட்டு 2-3 வரி நானே எழுதி விட்டு அப்புறம் மார்க் போட்டுவிட்டேன், மார்க் போட்டு. அவங்க விஷயம் தெரிஞ்சவங்க தான், என்னமோ அவங்க எழுதலை. சில பேர்லாம் நான் இப்போ எழுத மாட்டாங்கன்னு நினச்சவங்களும் பக்கம் பக்கமாக எழுதியிருந்தாங்க, ஆச்சரியப்பட்டோம். அந்த பரிச்சை நம்ம ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்கு. அந்தளவுக்கு 0.5 பாயிண்டாக எழுதியிருந்தாங்க, பாடல்கள்லாம் மேற்கோள் காமிச்சிருந்தாங்க. கிளாஸில் நாங்கள் சொல்லியிருந்த விஷயங்கள்லாம் நீங்கள் எவ்வளோ தூரம் உள்வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது அதில் தான் எங்களுக்கு தெரிஞ்சுது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பேப்பர் திருத்தும் போதெல்லாம், அது ஒரு அற்புதமான அனுபவமாக இருந்தது பேப்பர் திருத்தும் போது. அந்த புக்கில் உள்ள விஷயத்தை படித்து எழுதுனதை விட நாங்கள் சொன்னதை அவங்க எழுதியிருக்காங்கும் போது சந்தோஷமாக இருந்தது. விஷயத்தை கேதர் பண்ணியிருக்கிறாங்க உள்ளுக்குள்ளே அப்படிங்கிறதுனால அதை எழுதில ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பரிச்சயம் பற்றிலாம் பயப்பட வேண்டியதே இல்லை, நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா போதும், பாஸ் ஆகிடலாம். எக்ஸாம் காலில் தான் இருக்கும், தெரியாவது டைம் நீங்கள் எழுதி கொடுத்துருப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை, நான் வரல எக்ஸாம், அப்போ அப்போ நான் ஊருக்கு போயிட்டேன். அப்போ போகிறோம், அப்போ வந்து என்னமோ நடந்துக்கிட்டு இருந்தது, அப்போ நான் ஊருக்கு போயிட்டேன். கிளாஸ்லாம் முடிஞ்சிடுச்சுக்கிறதுனால நான் ஏதோ ஊருக்கு போயிருந்தோம், எக்ஸாம் நடந்துகிட்டு இருந்தேன். கொரோனா லாக்டவுன் போட்டிருந்தாங்க அப்போ, அப்போ கொரோனா லாக்டவுன் அப்போ வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் விட்டு டிஸ்ட்ரிக்ட்லாம் போகாமல் இருந்ததெல்லாம் கொஞ்ச நாள் அப்போ நடந்தது எக்ஸாமு. அதனால் நான் அந்த ஊரில் எங்கள் ஊரில் இருந்ததுனால நான் வரல எக்ஸாம். அப்போலாம் எக்ஸாம் எழுதி முடிச்சு ஒரு வார்த்தை பேப்பர்லாம் கலெக்ட் பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறம் வந்து தான் நான் வாங்கி பேப்பர்லாம் திருப்பி மார்க்லாம் போட்டு எழுதி கொடுத்தேன். அப்புறம் அவங்க சர்டிஃபிகேட் வாங்குவோம்னு நினைக்கிறேன், அந்த வருஷம் முடிஞ்சோன்னு 2 வருஷம் ஆகுதுல அவங்க. ஸோ அதனால் அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க, படிச்சுக்கலாம் அடுத்தடுத்த இதில். இப்போ நாதாந்த நாடகத்தை நன்றாக அருள் செய்தீர், இது மாணவர் குருநாதர் எடுத்து சொல்லக்கூடிய மொழி. நடனத்தை பற்றி சொல்லுங்கள் சுவாமின்னு கேட்டார், நடனத்தை பற்றி சொன்னார் இல்லையா, அதை நல்லா சொன்னீங்க அப்படின்றார். நாதாந்த நாடகம், நாடகம்னா நடிக்கிறது, நடிக்கிறதுனா நடனம், நமக்கு முன்னாடி ஆடுறதுக்கு பேர் தான் நாடகம்னு பேர் இல்லையா. சாமி நாடகம் ஆடுறார், அவர்கிட்ட நம்மளும் நாடகம் ஆடணும். அவன் தானே என்ன நாடகம் ஆடணுமா, அடியாறு போல் நடிக்கிறவங்க முனிவாசகர் சார்.
நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து லாலடுவே வீடகத்தே புகுத்திடுவான். மிக பெரிதான் விளைகின்றேன் அடகச்சீர் மணிக்குன்றே இளையரா அன்பு உமக்குங்கிறார். அப்போ பாவனை நடிக்கிறதுனா நடிக்க கூடாது, நம்ம விளையாட்டு உலகத்தான் நிறைய நடிச்சுட்டு தான், அது வேற சாமியிட நடிச்சா தெரிஞ்சிடும் அவர் கண்டுபிடிச்சிடுறாரு இது நடிக்கதான் உண்மையானு. வீடகம்னா முத்தி, வீடுனா முத்தி இல்லையா, முத்தி பேருக்கு போவேன் அடியார் போல நான் பாவித்து பாவனை பாவிக்கணும் முதல்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். சைவத்தில் மூணு விஷயம், மந்திரம் கிரியை பாவனை, அது மூணு ரொம்ப முக்கியம். மந்திரம் மனசில் கணிக்கிறது, கிரியை செய்கிறது, பாவனை நம்ம பாவிச்சிக்கிறது. சிவபூஜையே பாவனையில் தான் நடக்குது, சாமி அதில் வந்துட்டார் அப்படின்னு நம்ம பாவிச்சிக்கிறது மூலமாக சாமியை பூஜை பண்ணுறோம். சாமி வந்துட்டார் நமக்கு தெரியுமா, அதில் இப்போ கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க, கோடி கோடியாக செலவு பண்ணி சாமியை குடத்தில் ஆவாகனம் பண்ணி கொண்டு கும்பாபிஷேகம் யாகசாலையில் பூஜை பண்ணுறாங்க. யாகசாலையில் சாமி இருக்காங்கிறது என்ன ஆதாரம், பாவனை தான். ஆகமும் சொல்லுது பாவித்துக்கொள், இதுலேருந்து சாமி இங்கே வந்திருக்கார், மூர்த்தியிலேருந்து தீர்த்தத்துக்கு சாமி வந்திருக்கார் அப்படிங்கிறத பாவிக்கணும். பாவித்தா சாமி வருவார், பாவனைக்கு முக்கியம். அதான் நாடகத்தே நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து, அதான் பாவனை. அப்போ இந்த இடத்துல சாமி பண்ணுறது பாவனை இல்லை, இது உண்மையான நடனம், நடிக்கிறார் அவர். நான் அதான் நடிக்கிறதா அவரும் நடிக்கிறதா, விற்றுன்னு ஒன்று இல்லாத அல்குர்தான் தான், வியன் கச்சி கம்பன் கான், பிச்சை ஒன்று இல்லாது மற்றொன்று ஒன்று இல்லாமல் மாசதுரான் கான். அப்புறம் சாமி சாமியும் நடிக்கிறாருனே சொல்கிறார், அப்புறம் தான் எப்படி நடிக்கிறாரு, வித்து திங்கிறதே காசு இல்லாத மாதிரி, எதுவும் பொருள் இல்லாத மாதிரி இருக்காரோ சாமி பார்க்குறது. பார்த்தா மான் தோல் புளித்தோல் அதெல்லாம் போட்டுட்ருக்குறாரு, தங்க ஆபரணெல்லாம் ஒன்றும் கிடையாது, உரகாபரணங்கிற பாம்பை பிடிச்சி மேலே போட்டுட்ருக்கிறாரு. சரி, பிச்சை ஒன்று இல்லா மாசதுரா, பிச்சையன்றி மற்றொன்று ஒன்று இல்லா மாசதுரான் காண்பு. சதுரன்னா நடிப்பு, மகா நடிகன் அர்த்தம், பெரிய நடிப்பு, மகா மாசதுரான்கிறார். ரொம்ப சதுர்னா ரொம்ப சாதுரியமான பையன் அப்படிங்கிறாங்க இல்லையா, திறமசாலி. அது மேலே சாமி திறமசாலியாக இருக்காராம், எப்படி பிச்சை எடுத்து திங்கிறத தவிர்த்து அவருக்கு வேறு வழி இல்லாத போல இருக்கிறாராம் அவரு. ஆனால் அவருக்கு எல்லா கோயில்களையும் அண்ணாண்டா நைவேத்தியம் போடுறாங்க, அதை நினச்சாருன்னா இப்படி கொண்டு வந்து கொடுத்துடலாம் இந்த சாப்பிடுங்க. முத்திரமூர்த்தி சாமிக்காக இவர் என்ன பண்ணுறாரு, போகிறார் பிச்சை எடுக்கிறதுக்கு போகிறார். என் தொண்டர் பசி பசியார கச்சூரின் மனைதரும் இறக்க நடை கொள்ளும் பதம் அப்படிங்கிறது பாட்டு. அப்படி அதுபோல நாதாந்த நாடகத்தை நன்றா அருள் செய்தி, நல்லா சொன்னீங்க. நாதாந்த நடனம்னா நாதம் எங்க முடியுதோ அந்த இடத்துல ஆடக்கூடிய நடனம் நடக்கும். நாதம்னா என்னது, நாதம்னா ஒளி சவுண்ட், ரைட்டு. இந்த இடத்துல நமக்கு நாதம் எதை சொல்லுவீங்க நீங்க, நாதம் தத்துவம் முடிகிற இடம். 36 தத்துவங்கள்ல கடைசி என்னது, சுப்பீரியரு, நாத தத்துவம். நாத தத்துவத்துக்கு அப்பால ஆடக்கூடிய நடனம்னு அர்த்தம், நாதம் முடிந்த விடத்து ஆடக்கூடிய நடனம் இல்லையா, அப்பதானே தெரியும் நடனம். பெருகு சோபானம் பேணு தத்துவங்கள் என்ன, பெருகு சோபானம் அப்படிங்கிறார். என்ன பண்ணார், மலை மேலே ஏறும்பொழுது சோபானம்னா படின்னு அர்த்தம், தத்துவம்னா படி தானே, படிநிலை தானே, ஒன்று தானே மேலே ஏறணும். பெருகு தத்துவங்கள் பேணு தத்துவங்கள் என்ன, பெருகு சோபானம் ஏறுனா அங்கே தான் சாமி இருப்பார். கோணமில் குடிமித்தேவர் இருப்பர் கும்பிடலாம் அங்கே இருக்கார். அதுதான் நாதாந்த நாடக, நாதாந்த நாடகத்தை நன்றா அருள் செய்தீர். ஓதீர் சொல்லுங்க, ஓதீர்னா சொல்லுங்க அர்த்தம், ஓதுங்கள் அப்படிங்கிறத ஓதீர் ஓதுவீராக அப்படிங்கிறத இருவிகுதி ஆறுவிகுதி போட்டு முடிச்சிருக்கார். சொல்லுங்கன்னு குருநாதரை பார்த்து, ஓதீர் எழுத்து அஞ்சும் உள்ளபடி. இப்போ சிவாயணமா சிவாயணம்னு சொன்னீங்களா, இந்த சிவாயணம்ங்கிற எழுத்தை பற்றி விளக்கம் என்ன, ஏன் சிகரம்னா என்ன, சிகரம்னா அங்கே இருக்குது இங்கே இருக்குது இப்படின்னு தான் சொன்னார். சிகரம்னா யார், அதோடைய பொருள் என்னென்னு விளக்கலில்ல, திருவேந்திரத்தினுடைய விகுதி எல்லாம் விளக்கலை, அதனால் அதை விளக்குங்கன்னு கேட்குறாரு. எழுத்தஞ்சும் உள்ளபடி, உள்ளபடி சொல்லுங்க. தீ தரவே அஞ்செழுத்து ஈதாகில். இப்போ நீங்கள் கீழ்ப்பாடல்கள்லாம் சொன்னீங்க இல்லையா, ஐந்தெழுத்துனா சிவாய நம நமசிவாயன் ஐந்தெழுத்துன்னு சொன்னீங்க, இதுதான் ஐந்தெழுத்தாக இருந்ததுன்னா அழியும் எழுத்து ஆகிவிடுமோ, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எழுத்துக்களும் போல பொருள்கள் போல அந்த எழுத்துக்களும் அந்த எழுத்தாலே சொல்லக்கூடிய பொருளும் உணர்த்தப்படக்கூடிய பொருளும் அழியுமா அப்படின்னு கேட்குறேன். டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறேன். தஞ்சை அருள் குருவே சாற்று, தஞ்சை அருள்னா எனக்கு தஞ்சத்தை கொடுக்கக்கூடிய குருநாதனே அதை சொல்லு அப்படின்னு கேட்குறேன். எதை சொல்ல கேட்குறாரு, திருவேந்தெழுத்தினுடைய நிலைத்தன்மை என்ன அதை கேட்குறேன். ஓ எழுத்துனா எழுத்துங்கிறது எங்கேருந்து வருது நமக்கு, எப்படி சரி ரைட் வெரி குட், நான் எக்ஸாக்டா கேக்குறேன். தத்துவ ரீதியாக வித்யாலயா வேற வேற எழுத்து சொல் இதெல்லாம் எங்கேருந்து வருது,
சொல் பிரபஞ்சம் பொருள் பிரபஞ்சம், சொற்பிரபஞ்சத்தில் நாதம் வாக்குகள் வருது இல்லையா, அது ரெண்டாவது அத்துவாக்கள் என்ன படித்தோம், ஆறு அத்துவாக்கள். அதில் என்னென்ன இருக்குது, மந்திரம் பதம் வண்ணம் இருக்கா, அந்த வண்ணம்ங்கிறது என்னது, அதில் எழுத்து இல்லையா, 51 அக்கரங்கள் தோறும் நின்றாய் அப்பசாமி திருவாக்கு, 51 எழுத்து வடிவமாக பெருமான் இருக்கார். நம்ம பேசக்கூடிய எழுத்துனா எழுத்து இல்லை சவுண்டு, அதாவது சவுண்ட் அப்படிங்கிறது எல்லா மொழிகளுக்குமே பொதுவானது இல்லை, அது அடுத்த பாடலில் சொல்கிறாரு. இப்போது ஏ அப்படிங்கிற சவுண்டு எல்லா மொழிகள்லையும் இருக்குது, ஏங்கிற சவுண்டை மென்ஷன் பண்ணுற அந்த வரி வடிவம் தான் சொல்லுக்கு சொல்ல மொழிக்கு மொழி மாறுபடும். எம் அல்லது ம அப்படிங்கிற சவுண்டு எல்லா மொழியிலையும் இருக்கும், அதை மென்ஷன் பண்ணுற வரி வடிவம் தான் மொழிக்கு மொழி மாறுபடுது, சொல்கிறது புரியுதா இல்லையா. அப்படி மொத்தம் 51 எழுத்துக்கள் சாமி இந்த சவுண்ட் கொடுத்துருக்காரு, அந்த சவுண்டை எழுதுகிற விதமாகவும் சொல்கிற விதமாகவும் தான் நம்ம எழுதுறதுலாம் எண்ணிக்கை மாறுபடுது. ABCD 26, தமிழ் எழுத்து 247, சமஸ்கிருதம் 48, இப்படி நம்ம போயிட்டுருக்கோம். ஆனால் 247 சொல்லப்படுறது எத்தனை சவுண்டு தான், 51 தான். 26 சொல்லப்படுறது என்ன சவுண்டு தான், 51 தான். விளக்கம் புரியுதா. அப்போ சத்தத்துக்கும் எழுத்து வடிவத்துக்கும் என்ன வித்தியாசங்கிறது நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும், மக்கள் சொல்லுது புரியுதுங்களா இல்லையா. சவுண்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்குள்ள வரி வடிவம் தான் எழுத்து. இப்போ எழுத்தையும் சவுண்டையும் அந்த எழுத்து சவுண்டும் சேர்ந்ததுக்கு பிறகு நமக்கு விளக்கக்கூடிய பொருள் இல்லையா. ஏய் அப்படின்னு நம்ம சொன்னால் என்ன அர்த்தம் வரும், நமக்கு ஏன்னு அவங்க கூப்பிடுறோம் அப்படின்னு அர்த்தம் வரும் இல்லையா. கடிகாரம் அப்படின்னு சொல்கிறோம், கடிகாரம்னா நமக்கு என்ன வந்துடும் மனசுக்குள்ள, இது வந்துடும் மனசுக்குள்ள டக்குன்னு கடிகாரம்னா. அப்போ சொல்லும் பொருளும் ரெண்டும் என்னது கலப்பானது, பிரித்தறிய முடியாது. ஒரு சொல்ல சொன்னாலே அதுக்குள்ளே என்னவும் இருக்கும் கலந்து பொருளும் இருக்கும். இப்போ இந்த சொல்கிறது எதுலேருந்து வந்தது, மந்திரம் பதம் வண்ணம், பதம்னா சொல் இல்லையா, அப்புறம் மந்திரம் அதுக்கு முன்னாடி இது இருக்குது வண்ணம் இருக்குது, எழுத்துக்கள் சொல்லானது, சொல் பொருளை விளக்குது. இந்த பொருள் அழியுமா அழியாதா, இந்த வாட்ச் அழிஞ்சு போயிடும், ஒரு நாள் அழிஞ்சு போயிடும், அந்த வாட்சை சொன்ன வார்த்தை இருக்கு இல்லையா அது அழியுமா அழியாதா, அழியும், அது அழியும். ஏன், அது மாயையிலேருந்து உண்டாகி கொடுத்துரு சாமி, மந்திரம் பதம் வண்ணம்ல என்னது உலக தத்துவங்கள் தானே, அதுவும் அழியும், சொல்றது புரியுதா இல்லையா. ஊழி நடக்கும்போது எல்லாம் எழுத்துலாம் சவுண்டெல்லாம் இருக்குமா, சவுண்டுங்கிறது வாக்கு, வாக்குகள் இருக்கும், அப்போ எல்லாத்தையும் ஒடுக்கிடுறாரு சாமி. அப்போ அந்த சொல்லானதும் சொல்லை சொல்ல எழுதுவதற்கு பயன்படுத்தக்கூடிய எழுத்து, அது இரண்டும் சேர்ந்து உணர்த்தக்கூடிய பொருள், இது மூணுமே என்னது அழிவுக்கு உட்பட்டது. எழுத்துக்கள்னால என்ன ஆகிடும், அதுவும் அப்போ அழிவுக்கு உட்பட்டது தான். அதை பார்த்த உடனே ஒரு சந்தேகம் வந்துருச்சு இந்த மாணவருக்கு, என்ன சந்தேகம், ஓ நீங்க திருவைந்தெழுத்து திருவைந்தெழுத்து திருவைந்தன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே, ஐந்தெழுத்து ஐந்தெழுத்துன்னு, அந்த ஐந்தெழுத்தும் இந்த எழுத்துக்கள் போல அழிஞ்சிருமா ஒரு நாளைக்குன்னு கேட்கிறார். இதுதான் அந்த கேள்வியோட அர்த்தம், உங்களுக்கு புரியுதில்லையே சொல்றது. இப்போ கேட்குறாரு பாருங்க, அஞ்செழுத்து மூணாவது வரி, அஞ்செழுத்து ஈதாயில் அழியும் எழுத்து ஆய்விடுமோ, நீ எழுத்து எழுத்துன்னு சாமியை சொல்லிக்கிட்டு இருக்கே, பெருமான் எப்படிப்பட்டவர், எவ்வளோ பெரியவர், வியாபகம் உடையவர், அவருடைய தன்மை உணர்வுக்கு உரை கெட்டாதுன்னு நீங்கள் அவர் கடைசியில் எழுத்து உடையத்தில் வச்சு சொல்கிறியே, எழுத்துக்கள்னால அழியக்கூடியதாச்சு, ஆமாம் தானே, எழுத்து மந்திரம் பதம் பண்ணலாம் என்ன ஒரு நாளைக்கே உடங்கிடும் போய் சாமிக்கிட்ட, அப்போ இல்லாமல் போய்டும். அதனால் உணர்த்தக்கூடிய பொருளும் என்ன ஆகும், மாயை தான், அதுவும் என்ன ஆகிடும், பெருமான் எடுத்துகிட்டு ஒடுங்கிவிடும். அப்போது இது போல தான் அந்த ஐந்து எழுத்தும் அழியுமா ஒடுங்குமா அப்படின்னு கேட்குறார். விளக்கம் புரியுதா பாட்டில், அஞ்செழுத்து ஈதாகில் அழியும் எழுத்து ஆய்விடுமோ, தஞ்ச அருள் குருவே சாற்று, தஞ்சம்னா ஆபத்துக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய தன்மை, குருநாதர் திருவடி நமக்கு தஞ்சமாக சென்று அடையக்கூடியது, அதனால தஞ்ச அருள் குருவே சாற்று சாற்றுதல்லாம் சொல்லும், அப்படி திருவேந்திரத்தினோட தன்மையை விளக்குவாயாக அப்படின்னு விளக்குகிறார் கேட்குறார். புரிஞ்சுதா என்ன, திருவேந்தெழுத்து திருவேந்தெழுத்துன்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த திருவேந்தெழுத்தும் நிலைத்தன்மை உடையது தானா, ஏன் எழுத்துக்கள்லாம் நிலைத்தன்மை உடையது அல்லாதாக இருக்கிறதே, அப்போ இது அழிஞ்சிருமா ஒரு நாளைக்கு அப்படின்னு, புரியுதா. அடுத்த பாட்டில் அதுக்கான விளக்கம் சொல்கிறார், ஊற்ற குறி அழியும் ஓதுங்கால் பாடைகளில் சற்றும் பொருள்தான் சலியாது, மற்றது கேள் ஈசன் அருள் ஆவி எழிலார் திரோத மலம் ஆசில் எழுத்து அஞ்சின் அடைவாம் அப்படின்னார். என்ன சொல்றாருன்னா, இந்த மேலிருக்கக்கூடிய ரெண்டு வரியில
ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்று சொல்லும் பொருளும் அழியும், நீ கேட்டது மாதிரி. ரெண்டாவது இந்த சொல்லும் பொருளும் அழியாது அப்படின்னு அர்த்தம். ரெண்டுத்தையும் நீங்கள் பொருள் இந்த மாதிரி கொள்ளணும். முதல்ல அவர் கேட்ட கேள்வி என்ன, உலகத்தில் உள்ள சொல் பொருள்லாம் அழியும் இல்லையா, அதுபோல் அழியுமா, ஆனால் அதுபோல் அழியும் மற்ற பொருள். நீ கேட்கறது மாதிரி மற்ற பொருள்கள் அழியும் தான், ஆனால் இதில் இருக்கக்கூடியதாகிய ஐந்தெழுத்துங்கிற பொருள் அழியாது, ஐந்தெழுத்து சொல்லக்கூடிய சொல் எழுத்துக்கள் அழியாது அப்படிங்கிற ரெண்டு வார்த்தை ரெண்டும் தனியாக சொல்லியிருக்காரு. அதில் நமக்கு தகுந்த மாதிரி விவேகமாக புரிஞ்சுக்கணும், பார்ப்போம். முதல்ல உற்றக்குறி அழியும் அப்படின்னார். உற்றக்குறி அப்படிங்கும் பொழுது எழுத்துக்களை சொல்கிறது, பொதுவான விஷயங்களை சொல்கிறது, அது அழியும், கன்ஃபார்மாக அழியும் தான், நீ கேட்குறது மாதிரி அழியும். ஆ, ஓதுங்கால் பாடைகளில், பாடைன்னா என்னதுங்க, பாஷை அப்படிங்கிற சொல். பாஷை அப்படிங்கிறத நம்ம தமிழில் ஷகர ஓசைக்கு டகர ஓசை போட்டு எழுதுகிறாங்க. தொல்காப்பிய சூத்திரம் இருக்கிறதுக்கு வடமொழி உரிய ஒரு சூத்திரம் இருக்குது. எங்கே வடமொழி சொல் வருகிறது, வடமொழி எழுத்து வருகிறதோ அதுக்கு பதில் இந்த சொற்களை போட்டு தமிழாக நீ அதை படுத்திக்கலாம் அப்படின்னு தொல்காப்பிய சூத்திரம் இருக்குது. அதன்படி பாஷைங்கிற சொல்ல பாடைன்னாக்கிட்டேன். பாடைகளில் சற்றும் பொருள்தான் சலியாது. இதுக்கு நேரடி அர்த்தம் என்ன சொல்றாருனா, நீ திருவைந்தெழுத்து அதனால் முதல்ல என்ன சொல்லியாச்சு, உற்றக்குறி அழியும் ஓதுங்கால் பாடைகள் மற்றும் மற்றபடி நீ மொழியில உள்ள விஷயங்கள்லாம் நீ கேட்கறதுபடி அழியுந்தா அப்படின்னு ஒரு பொருள் விட்டுருக்கு. ரெண்டாவது நீ சிவாயணம அப்படிங்கிற எழுத்துக்கள் சொல்லல், அந்த சவுண்ட்லாம் கூட மொழிகளில் சொல்லப்படாமல் போகலாம், ஆனால் அந்த அந்த எழுத்துக்களால் சொல்லப்படக்கூடிய பொருளானது என்னது, சிவபெருமான் இல்லையா. இப்போ சிவாய நாமனா நம்ம வாக்கில் பிறகு இந்த சொற்கள் எல்லாம் இதெல்லாம் என்னதுதான், மாயை தான். இந்த சொல்லுடைய சத்தத்தை சொல்கிறேன், அது எங்கேருந்து உண்டாயிருக்கு, சொற்பிரபஞ்சம். நான் பேசக்கூடிய வாக்கு எங்கேருந்து வருது, அந்த வாக்குகள்லேருந்து வருது. அது மொழி அளவில் வேணால் அழியலாம், மொழி மனுஷன் இல்லாத போகும்போது அந்த மொழியும் இல்லாமல் போகும். ஆமாம் தானே, தமிழ் பாஷைன்னு ஒன்று இங்கே தனியாக இருக்காப்போ, தமிழர் அத்தனை பேர் இல்லைனாலும் தமிழ் பாஷையும் இல்லாமல் போகும். ஆமாம் தானே, இங்கிலீஷ் பேசணும் அத்தனை பேர் இல்லாமல் போயிட்டானா இங்கிலீஷ் ஒரு பாஷை இருக்குமா, இருக்காது. அதுபோல் அந்த மொழிகள் இல்லாத போகும் பொழுது அந்த சொற்கள் அந்த எழுத்துக்கள் வேணால் இல்லாமல் போகலாம், ஆனால் சொல்லிலே விளக்கப்பட்ட பொருள் யார், சாமி இல்லையா, அவர் இல்லாமல் போவாரா, அவர் இருந்துக்கிட்டே தான் இருப்பார். இப்போ நம்மளாம் எங்கே போயிட்டாலும் முத்திக்கு போய், நம்ம முத்திக்கு போனாலும் சரி சங்காரத்துக்கு போய் ஒடுக்கிட்டாலும் சரி சாமி இல்லாமல் போயிடுவாரா, அவர் இருந்துக்கிட்டு தான் இருப்பார். எம் ஏறி நல்வீனை வாசிக்க நம்மளால அறுபாட்டு இருந்துகிட்டே இருப்பார், நினைக்கும் தன்மையோடவராக இருப்பார் அவர் இல்லையா. அதனால் அதை சொல்கிறார், சற்றும் பொருள் தான் சலியாது. சற்றும் பொருள்னால் அதில் சொல்லக்கூடிய பொருள், சாற்றும் பொருள் சொல்லப்பட்ட பொருள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதை என்ன சொல்லலாம் நீங்கள், அதை சாற்றும் பொருளை குறுக்கல் விகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்க, குறுக்கல் விகாரம்னா சாற்றும் அப்படிங்கிறது சற்றும் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கனாக்க, அதுக்கு மேலே பொருள் அதில் எழுதலை. நான் படித்த புத்தகங்களில் இதுக்கு மேலே பொருள் அதை சொல்லலை அவங்க. சாற்றும் பொருள் தான் சலியாது, குறி எழியலாம். அந்த சிகரம்ங்கிற ஓசையும் ககரங்கிற ஓசையும் மனுஷனால் சொல்லும் தன்மை இல்லாத பொழுது வேணால் அந்த ஓசைகள் பிறக்காத இருக்கலாம், ஆனால் அதில் சொல்லப்பட்டவராகிய பொருள் சிவபெருமன் அழிவாரா, அவர் அழிய அழிவு இல்லாதவர், அவர் எப்போதும் இருப்பார். அதான் சலியாது, அது மாறாது, மாற்றத்துக்கு உட்படாதது, அவர் சத்து பொருள். மற்றது கேள், இன்னும் சொல்கிறேன் கேள் இல்லையா, அடுத்து தொடர்ந்து சொல்கிற கேள் என்ன சொல்கிறார், அந்த ஐந்து இடத்துல யாரார் இருக்கிறாங்கன்னு விளக்குறாங்க. ஈசன், அருள், ஆவி, எழிலார் திரோத மலம் அப்படின்னு அஞ்சு பேர் அதில் இருக்கிறாங்க. திருவைந்தெழுத்தில் இருக்கக்கூடிய ஐந்து எழுத்துக்களில் யார் யார் இருக்கிறாங்க அப்படிங்கிற விளக்கம். முதல்ல இருக்கிறது ஈசன், ஈசன் தலைவன் இருக்கும் சாமி, ஈசன் அருள் அப்படின்னு இந்த பாட்டில் இருக்கும். நீங்கள் ஈசன் ப்ளஸ் அருள்னு அதை பிரிச்சுக்கணும், ஏன்னா ஈசன் ஒரு எழுத்து குறிக்குது, அருள் ஒரு எழுத்து குறிக்குது. சிவன் அருள் இருக்கா, நீ 41வது பாட்டு பார்த்துட்டு ஈசன் அருள் தான் இருக்கும். சார் மூணாவது வரி படிங்க, அடுத்தது அது எப்படி, சிவன் அருள்னு வந்தா ஆசில்னு வராது இல்லையா, இது தப்பு அப்பனாது. நீ எதுகை மூணை எப்படி இது படிங்க, சிவன் அருள் அப்படின்னு இந்த இடத்துல என்ன இருக்கணும், இவன் அருள் இருக்கணும், மகரம் வந்திருக்கணும் இல்லையா, இந்த இடத்துல ஆசியம் இருக்கணும், வந்துடல ஈசன் அருள்ங்கிறதா கரெக்ட், ஈசன் அருள் மாற்றிங்க, எதுகை மூனையில் மாறி இருப்பாங்க, அதை வச்சு நான் புரிஞ்சுக்கலாம். ஈசன் அருள் ஆசில் அப்படின்னு இருக்கு பாருங்க பாட்டு, ஈசன் பிளஸ் அருள் அப்படிங்கிறது, ஈசன்கிறது சிகரம்,
திருவேந்த எழுத்து இருக்கக்கூடிய சிவாய நம அல்லது நம சிவாய அல்லது சிவாய அல்லது சிவ சிவ அல்லது சி சி எது வேணாலும் வச்சுங்க, ஐந்து வகை இருக்குது திருவேந்த எழுத்துல இல்லையா. அதுல சி அப்படிங்கிற சொல்லு எழுத்து சொல்லனாலும் எழுத்துனாலும் கரெக்ட் தான். ஏன் அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம் சொல்லிங்கிறார் சுந்தரமூர் சுவாமி. அப்போ ஒரு ஒரு எழுத்துக்கும் ஒரு ஒரு சொல்லுக்குரிய பொருள் இருக்கு, அதனால ஒரு சொல்லணும் சொல்லலாம். அது சிவாய சீனா எழுத்து தானங்க, நீங்க என்ன சொல்லணும் என்னாக்க சொல்லணும்னு சொல்லலாம். ஏன் தேவாரம் பதம்னே சொல்லுது, பதம்னா சொல்லணும் அர்த்தம். அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம் சொல்லி முந்தி எழு வல்வினை மூடாமண்ணும் சிந்தை வராமறியார் தெரிந்தது ஆரூர் போக்கு எந்தை வரா எந்தை விரானாரை என்று கொள் எழுதுவது அப்படின்னு தேவாரம். அப்போ ஈசன் அருள் ஆவி, ஆவினா உயிரை குறிக்கும், ஆவினா பேய் வருதுன்னு சொல்றாங்களே ஆவி வருதுன்னா இப்போ யாருமே செத்து போனது வந்திருக்குன்னு அர்த்தம் அப்பலாம் இல்லையா. ஆவி தூய ஆவி அப்படின்னு சொல்கிறாங்களே அவர் குரூப்பு, அப்போ என்ன அர்த்தம் அதுவும் உயிர்னு அர்த்தம். அவங்களே சொல்கிறாங்க பாருங்க அது உயிர் தான். தூய ஆவின் நாமத்தினாலே போட்டதுலாம் பேசுகிறாங்க, அப்போ என்ன அர்த்தம் அது அதுவும் உயிர் தான் அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அதுதான் அப்போது ஈசன் அருள் ஆவி எழிலார் திரோதம், அடுத்து திரோதான மலம் அதை குறிக்கக்கூடிய நகரம், அடுத்தது மலம் அப்படின்னாரு. சிவாயணம அப்படிங்கிற எழுத்துக்களில் சிகரம் ஈசனை குறிக்கிறது, வகரம் அருளாகிய அம்பியை குறிக்கிறது, ஆவி எகரத்தை குறிக்கிறது, நம்ம தொடக்கத்திலே சொல்லியிருக்கோம் அதை பற்றி. எழிலார் திரோதம், எழிலார் திரோதம் அதுக்கு மட்டும் அடை வைக்கிறார் இல்லையா, பாடல் அடைவில் வருது இருந்தாலும் அடை என்னவாக இருக்கும், திரோதானம் தான் நம்மளை திருத்துது. ஆ சிவபிரகாசத்தில் சொல்கிறாரு சினமருவு திரோதானம் மாதிரி அருள் கருணையாக வருங்கிறார், சினமருவு திரோதானங்கிறார் திரோதானத்தை. சாமி இப்போ நம்ம மேலாம் கோபமாக இருக்காருங்கிறார், முட்டி அடைகிற வரைக்கும் நம்மளாம் சாமிகிட்ட போய் எதுவுமே கேட்க முடியாது, கேட்கக்கூடாது. ஏன் அடி அதிகமாக உழுவோம் அப்போ கேட்டாலே. இப்போ அப்பா நம்ம மேலே கோபமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க, நம்ம வீட்டில் நம்ம ஏதோ பண்ணிட்டோம் கோபமாக இருக்காரு, அப்பா எனக்கு ஒரு கார் வாங்கி தாங்களாம் அப்படின்னு நம்ம கேட்டாங்கண்ணா அப்போ என்ன நடக்கும், அப்பா கோபமாக இருக்கும் போது அதுதான் இப்போ சாமிகிட்ட கேட்டுட்டு இருக்கிறோம். இப்போ ஆக்சுவலாக சாமி எனக்கு அது செய்யுங்க இது செய்யுங்க அது செய்யுங்கன்னா மேவே சாமி இப்போ என்ன மாதிரி நம்ம கருணை செலுத்துகிறாருன்னா சீன மருவு திரோதம். ஏன் சீ அப்பா ஏன் கோபமாக இருப்பார் நம்ம மேலே, நம்ம தப்பு செஞ்சுருப்போம் அதனால கோபமாக இருக்கிறாரு, தப்பு செஞ்சு அப்பா கோபமாக இருந்தாலும் நம்ம திருத்தறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. சாமி எப்படி நம்மளை திருத்துறாரு, தந்தை தாய் தந்தம் மக்களை வளாறினால் அடித்து தீய பந்தமும் விடுவர். அப்பா அம்மா குழந்தைங்களை போட்டு கட்டி போடுறாங்க அடிக்கிறாங்க, ஏன்னு பார்த்தா அந்த பிள்ளைய கொண்டுடணும் அடிக்கிறாங்களா, அது திருத்தி நல்ல மாதிரியாக இருக்கணும் சொல்கிறத கேட்கணும்னு அடிக்கிறாங்க. பார்க்கில் பரிவேயாகும் இன்னும் சித்தியாக, அதை பார்த்தா அது அம்மா அப்பாவோட உண்மையான அன்பு அது படிக்கிறதுங்கிறது, பார்க்கில் பரிவேயாகும். அந்தபடிதான் சாமி நமக்கு, சாமி நமக்கு என்ன பண்ணுறாரு இந்த உலக வாழ்க்கையில் துன்பங்களை எல்லாம் ஊட்டி பக்குவப்படுத்துகிறாங்க. அப்போ பக்குவப்படுத்தும் போது நம்ம மேலே சாமி கொஞ்சம் கடுகடுந்தான் இருக்கிறார், அவர்கிட்ட போய் நம்ம அதிகம் இப்போ கேட்டுட்டு இருக்கக்கூடாது போய். அப்போ என்ன நடக்கும், இந்த இது சேர்த்து வச்சு கொடுப்பார், அப்போ தான் சேர்த்து ரெண்டு கொடுத்தாலும் பாரு. சினமரவு திரோதான சிவபிராஜ சொல்றாரு அது எப்போ தான் கருணை வடிவமாக மாறுமா, முக்தி நிலையில் தான் நம்ம திருந்த அன்னைக்கு அது கருணை வடிவமாக மாறும் அப்படிங்கிறார். அதனால தான் அது என்னது எழிலார் திரோதம், நம்மளை திருத்தறதுக்காக உள்ள சக்தி அது இல்லையா. அப்போ எழிலார் திரோதம் மலம் அப்படிங்கிறது மகரத்தை குறிக்கிறது, மாணவ மலத்தையும் குறிக்கிறது. அப்போ ஆசில் எழுத்து அஞ்சின் அடைவம், அடைவதுனா தொகுத்திருக்கிறதுன்னு அர்த்தம், இந்த அடைவு தான் என்னது. அப்போ சிவாயணமங்கிறத பற்றி பேசியிருக்காரு அது இல்லையா, சி ஈசன் வ அருள் ஏ ஆவி எழிலார் திரோதானம் ந மலம் ம சிவாயணம அப்படிங்கிறது ஆசிரியர் எழுத்தைந்தின் அடைவாம், அப்படி தான் அந்த திருவேந்தவத்தினுடைய அடைவு இருக்குது அப்படின்னு இதெல்லாம் காண்பித்திருக்காரு. விளக்கம் புரிஞ்சுதான்.